வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு தனியிட ஒதுக்கீடு முதல் கட்டமாக நிறைவேற்ற சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இந்த ஆண்டு. அதன் பிறகு அதை சென்னை உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்திருக்கிறது. இன்று நாம் உச்சநீதிமன்றம் சென்றிருக்கின்றோம். நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம், உறுதியாக வெற்றி பெறுவோம். உச்சநீதிமன்றத்திலையும் சரியா வரலனா கூட நாம் வெற்றி பெறுவோம். பாலு சரிதானே? எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். ஏதோ அமைதியா இருக்கணும்னு நினைச்சுக்காதீங்க. இந்த பாலு, இந்த நீதி மன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது எனக்கு. ஐயோ, என்னன்னா அது அது விமர்சனமும் செய்யக்கூடாதான். எப்படி செய்ய முடியாம இருக்கும்? முன்கூட்டியே ஒரு முடிவு பண்ணி தீர்ப்பை எழுதுறது இதுதான். அவங்க சொல்ற காரணம் எல்லாம் பார்த்தா ஒன்னில்லாத காரணம். ஏழு காரணங்கள் சொல்றாங்க உயர் நீதிமன்றம். அந்த ஏழு காரணமும் சப்ப காரணம். இன்னும் நான் மோசமா பேசுவேன், டீசெண்டா பேசுறேன். இதை பத்தி யாராவது பேசினாங்களா? எந்த கட்சியாவது பேசியிருக்கிறா? நான் ஆளுங்கட்சியும் கேட்கிறேன், ஆண்ட கட்சியும் கேட்கிறேன். எந்த கட்சியாவது யாராவது வாய் திறந்தாங்களா? ஏன் இவங்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு கோஷம் போடணும், கொடி பிடிக்கணும், ஓட்டு போடணும். ஆனா இவங்க படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, எந்த இடஒதுக்கீடு கிடைக்க கூடாதா? அதான் அவங்க மனசுல இருக்கா? எத்தனையோ தலைவர் இருக்காங்களே. ஏன் நான் தான் தந்தை பெரியாரின் வாரிசுன்னு ஒருத்தர் வாய கீழே பேசிட்டு இருப்பாரு. ஒருத்தர் கருப்பு துண்டு போட்டுக்கிட்டு கருப்பு சட்டை, எங்க போச்சு உங்க வாய்? கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கவில்லை என்று பொதுவா தான் சொன்னார். எந்த கட்சியும் சார்ந்தெல்லாம் சொல்லல ஐயா, பொதுவா சொன்னார். அதற்கு ஒரு விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்து சொல்றார், இவங்க மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க. அப்படி மாறி உங்க கூட நாங்க 2019 வரலன்னா நீங்க முதலமைச்சரா இருந்திருக்க மாட்டீங்க. அன்னைக்கே போயிட்டு இருக்கோம். ஏதோ நாம் ஆள வேண்டும் என்றால் நமக்கு எல்லாம் பதவி ஆசை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. முதலமைச்சராக அந்த பதவி ஆசை, பதவி வெறி நிச்சயமாக இல்லை. இப்ப இருக்கின்ற ஆளும் கட்சியும் சரி, இதற்கு முன்பு ஆண்ட கட்சியும் மாத்தி மாத்தி ஆட்சியில் இருக்கின்றவர்கள் நாம் சொன்னதை, ஐயா சொன்னதை தான் செய்து வருகிறார்கள். அந்த கையெழுத்து நாம போடணும். இந்த கையெழுத்தை யாரையோ போடுறாங்க. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கின்றோம். இந்த 2 ஆண்டு காலம் உங்களை ஜூம் மீட்டிங் மூலமாக சந்தித்த முறையிலே இந்த ஒரு சந்திப்பு, 2 ஆண்டு காலம் உங்களை சந்திக்கின்ற அந்த துடிதுடிப்பு இன்று ஓரளவுக்கு அடங்கியிருக்கிறது. நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போன்று, அண்ணன் பூத்த அருள்மொழி அவர்கள் சொன்னது போன்று, பொங்கல் தை மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக ஒவ்வொரு மாவட்டமாக முதல் கட்டமாக மாவட்டம் தோறும் வரைய தந்து, பிறகு அடுத்த கட்டம் ஒன்றியம் தோறும் வரைய தந்து மக்களை சந்தித்து மக்களுடைய நம்பிக்கையை நாம் பெறுவோம். புதிதாக பொறுப்பேற்று இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஐயாவுடைய செயல் திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். சமீபத்தில் ஐயாவுடைய அறிவிப்பு, நம் கட்சியிலே மறுசீரமைப்பு செய்ய வேண்டும், 2 அதிகார மையங்கள், ஒன்று மாநில துணை பொதுச் செயலாளர், அடுத்தது மாவட்ட செயலாளர், 2 அதிகார மையங்கள் இருந்த காரணத்தால் பல குழப்பங்கள் நடந்தன. இந்த குழப்பங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அதில் 1 அதிகார மையம் மாநில துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பை கடந்த பொதுக்குழுவிலே நீக்கிவிட்டு அதற்கு 1 அதிகார மையம் மட்டும்தான், மாவட்ட செயலாளர்கள் தான் ஒரு மாவட்டத்திலே முழு அதிகாரம். அதைத்தான் ஐயா அவர்கள் சீரமைத்து இப்பொழுது அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம் கட்சி முழுமையாக இன்னும் 1 மாத காலத்திற்குள் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நிச்சயமாக பொறுப்பேற்றிருக்கின்ற ஒரு சூழல். இதில் இதற்கு முன்பு இருந்த பொறுப்பாளர்கள் ஏதோ என்னை நீக்கிவிட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம், நிச்சயமாக அதை நினைக்கக்கூடாது. காரணம்,
நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதெல்லாம் ஒரு சுழற்சி தான், இது ஒரு சைக்கிள் தான். இன்னைக்கு வரும், அடுத்ததுக்கு போவோம், அடுத்த அடுத்த அடுத்து போயிட்டு இருக்கணும். அது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைகளுக்கு, இளைஞர்களுக்கு நீங்கள் எல்லாம் வழிவிட வேண்டும். அதுதான் முக்கியம். அடுத்தது அடுத்தது அடுத்தது. காரணம், இன்று தமிழ்நாட்டில் அதிக இளைஞர்கள் உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதுவும் நம் இளைஞர்களை போன்று வேறு எந்த கட்சியிலும் கிடையாது. ஐயா அவர்கள் 42 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிற்காக, மக்களுக்காக உழைத்து உழைத்து எத்தனையோ சாதனைகள் செய்தார்கள். ஐயாவுக்கு 2 முக்கிய இலக்குகள். 1, ஐயா அவர்கள் பொது வாழ்க்கையில் வந்ததற்கு முக்கிய காரணம், தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம், வன்னியர் சமுதாயம். இந்த சமுதாயம் மிக 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 பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. சமுதாயத்தை கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் நோக்கத்திலே தான் தொடக்கத்திலே ஐயா அவர்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார். 42 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஐயாவுடைய ஒரு இலக்கு, அதாவது ஐயா கேட்டது வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு தனியாக வேண்டும் என்று. ஆனால் கிடைத்தது 10.5 விழுக்காடு முதல் கட்டமாக. அது ஒரு முதல் கட்ட இலக்கு. ஐயாவுடைய அடுத்த இலக்கு, தமிழ்நாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி ஆள வேண்டும். ஐயாவுடைய முதல் இலக்கு ஓரளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு தடை இருக்கிறது. அந்த தடையை நிச்சயமாக நீக்கிவிடுவோம், போக்குவோம். அடுத்தது, நாம் ஆள வேண்டும். ஏதோ நாம் ஆள வேண்டும் என்றால் நமக்கு எல்லாம் பதவி ஆசை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. முதலமைச்சராக அந்த பதவி ஆசை, பதவி வெறி நிச்சயமாக இல்லை. நாம் ஆள வேண்டும் என்ற நோக்கம், தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும். நமக்கு எத்தனையோ நம்மிடம் செயல் திட்டங்கள் இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறது, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவிலேயே அதிக தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரே தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயாவர்கள் தான். ஐயா ஒரு தீர்க்கதரிசி. 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிடுவார், இது நடக்கும், இது செயல்படுத்த வேண்டும். ஆனால் அந்த செயல்படுத்துகின்ற அந்த அதிகாரம் இன்னும் நம்மளிடம் இல்லை, நமக்கு வரவில்லை. இதோ என்கிட்ட இருக்குது, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பக்கம். இது என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி செய்த சாதனைகள் மட்டும்தான், தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலும் சரி. இது 6 பக்கம். இது செயல் திட்டம் கிடையாது, செய்து முடித்த சாதனைகள். செயல் திட்டம் 100 பக்கம் இருக்கு. ஒரு முறை நம்மிடம் அதிகாரம் கிடைத்தால் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக சாதாரண முறையிலே நாம் உயர்த்தலாம். ஒரு முறை. அதனால்தான் நம் கட்சியிலே மறுசீரமைப்பு, மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அணியிலும் மாற்றங்கள். காரணம், ஐயாவுடைய இலக்கு இப்பொழுது 2026 பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும். அதற்கு எல்லோரும் பாருங்கள். அதில் இளைஞர்கள் மட்டுமில்லை, நம் கட்சியினுடைய மூத்தவர்கள், முன்னோடிகள் அனைவரும் சேர்ந்து அணுகுவோம். ஐயாவுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். கிராமத்திற்கு செல்வோம், மக்களை சந்திப்போம், மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவோம். இன்றைய சூழலில் அதை செய்தால் உறுதியாக மக்கள் நம் மீது நம்பிக்கையை அளித்து நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள். அது மாற்று கருத்து கிடையாது, இது ஏதோ மேடை பேச்சு கிடையாது, மேடை பேச்செல்லாம் இல்லை. ஏனால் இன்றைய அரசியல் களம் அப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில். களத்தில் வேறு யாரும் கிடையாது. அந்த களத்தை நாம் செல்ல வேண்டும். அந்த களத்தில் 2021 ஆம் ஆண்டு நாம் எதிர்கொள்ளும் 2022 ஆம் ஆண்டு 2021 ஆம் ஆண்டிலே 2-3 நிகழ்வுகள். 1,
ஐயாவுடைய 42 ஆண்டு கால கனவு வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு தனியிட ஒதுக்கீடு முதல் கட்டமாக நிறைவேற்ற சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இந்த ஆண்டு அதன் பிறகு அதை சென்னை உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்து இருக்கிறது அடுத்தது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இந்த ஆண்டு அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இந்த ஆண்டு ग्राम ग्राम से ते वो आयर कण लक्ष कण सी त्याग नूट कण उड़ोर उड़ी அத்தனை போராட்டங்கள் தியாகங்கள் ரத்தம் சிந்தி உயிர்களை இழந்து 42 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த முதல் கட்ட 10.5 ஒரு இடஒதுக்கீடு இந்த ஆண்டு ஐயாவால் மக்களுக்கு கிடைத்தது ஆனால் அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்து இருக்கிறது உச்சநீதிமன்றம் அது யாராலும் தடுக்க முடியாது ஏதோ அமைதியா இருக்கும் நினைச்சுக்காதீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கோம் என்ன நிறைய வெளியில சொல்ல முடியாது பாலுக்கு தெரியும் ஐயாவுக்கு தெரியும் தலைவருக்கு தெரியும் இந்த 10.5 விழுக்காடு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டோம் எவ்வளவு பாடுபட்டோம் ஆனால் அது ஒரு நாள் சொல்லுகின்ற காலம் வரும் இன்னைக்கு அந்த காலம் கிடையாது அன்னைக்கு நான் சொல்றேன் தெளிவா சொல்றேன் என்னென்ன செஞ்சோம் எப்படி எப்படி செஞ்சோம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழல் இன்னைக்கு காரியமா வீரியமான காரியம்தான் இன்னைக்கு நிறைய முழுங்கிட்டோம் நிறைய முழுங்கிட்டோம் மனசுல நிறைய இருக்கு நிறைய பாரங்கள் இருக்கு சொல்லுகின்ற ஒரு காலம் வரும் ரத்து பண்ணிட்டாங்க உயர்நீதிமன்றம் எவ்வளவு அநியாயமான ஒரு தீர்ப்பு இது பிரிஜுடிஸ்ட் ஜஸ்டிஸ் னு சொல்றது முன்கூட்டியே ஒரு முடிவு பண்ணி தீர்ப்பு எழுதுறது இதுதான் அவங்க சொல்ற காரணம் எல்லாம் பார்த்தா ஒண்ணில்லாத காரணம் ஏழு காரணங்கள் சொல்றாங்க உயர்நீதிமன்றம் அந்த ஏழு காரணமும் சப்ப காரணம் பல அதாவது இந்த ரெண்டு மாதத்துல என் பொண்டாட்டி கிட்ட பேசணும் இல்ல பாலு கிட்ட காலையிலயும் ராத்திரியும் பேசிட்டு இருக்கேன் என்ன செய்யணும் என்ன செய்ய போறோம் எப்படி என்ன யாரை பார்க்கணும் முதலமைச்சர் தலைவர் அவர்களோ பாலு அவர்களோ ஏகேஎம் அரங்கவேலு இவங்க எல்லாம் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறாங்க முதலமைச்சருடைய செயலாளர் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறார் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறார் டெல்லிக்கு பாலி எத்தனையோ முறை அனுப்பிச்சிருக்கிறார் என்ன நடக்க என்ன செய்யணும் எப்படி செய்யணும் இது செய்யணும் இது சட்ட ரீதியில நம்ம செய்யற போராட்டம் அது கிடைக்கலனா அப்புறம் அரசியல் ரீதியில இருக்கு பெரிய போராட்டம் இருக்கு ஏனா நம்ம அண்ணன் பூத்த அருள்மொழி சொன்னது போன்ற இது சலுகை கிடையாது இது நம்முடைய உரிமை இதற்காக ஐயா அவர்கள் 42 ஆண்டு காலம் போராடி இருக்கிறார் எல்லாம் சாதாரண போராட்டம் கிடையாது வேற யார் எந்த தலைவராவது வேற எந்த தலைவர் இருந்தாங்கனா ஒரு 10 வருஷம் போராடிட்டு ஏப்பா விட்டுடுப்பா என்னால முடியாது ஓரமா ஒதுங்கி கிடப்பாங்க ஆனா ஐயா பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட நபர் கிடையாது ஐயா நம்முடைய தலைவர் நம்முடைய வழிகாட்டி அவரோட நினைச்சாரனா நிச்சயமாக சாதிப்பார்
அதை நாம் பெற்றே தீருவோம். அது எப்படி என்னென்ன யுத்திகள்லாம் அதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனா ஒண்ணு, இப்போ இந்த 10.5 விழுக்காடு நமக்கு கிடைச்சது. அப்போ ஒரு சில கட்சிகள், ஒரு சிலனா ஏதோ ரெண்டு ரெண்டு கட்சி மூணு கட்சி அதை வரவேத்தாங்க. அன்றைய எதிர்கட்சி இன்றைய ஆளுங்கட்சி அதை அன்னைக்கு வரவேற்கல, மற்ற கட்சிகள் யாரும் வரவேற்கல, அதை ரத்து பண்ணாங்க உயர்நீதிமன்றத்தில். ஒரே ஒரு கட்சி கூட அதை கண்டனம் தெரிவிக்கல, ஒரு அறிக்கை. அப்பனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம், அந்நிய சமுதாயம், இந்த சமுதாயம் பாதாளத்தில் இருக்கிறது, உங்களுக்கு சோறு போடுது, உங்களுக்கு ரோடு போடுது, உங்களுக்கு வீடு கட்டுறது, சேத்துல இறங்கி உங்களுக்கு கூலி வேலை செய்யறது, எல்லா வேலையும் செய்யற இந்த சமுதாயம், அந்த சமுதாயத்திற்கு படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு, வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு, முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதை ரத்து செய்திருக்கின்றார்கள். அது தற்காலிகமாக, என்னை பொறுத்தவரையும் அது தற்காலிகம். ஆனால் இதை கண்டித்தோம், கண்டிக்க கூட வேண்டாம். இதை பத்தி யாராவது பேசினாங்களா? எந்த கட்சியாவது பேசியிருக்கிறா? நான் ஆளுங்கட்சியும் கேட்கிறேன், ஆண்ட கட்சியும் கேட்கிறேன், எந்த கட்சியாவது யாராவது வாய் திறந்தாங்களா? ஏன் இவங்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணுமா? இந்த உழைப்பு, இந்த மக்களுடைய உழைப்பு மட்டும் வேணுமா? உங்களுக்கு கோஷம் போடணும், கொடி பிடிக்கணும், ஓட்டு போடணும், ஆனா இவங்க படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, எந்த இடஒதுக்கீடும் கிடைக்க கூடாதா? அதான் உங்க மனசுல இருக்கா? நிச்சயமாக மாறும், மாறுகின்ற காலம் வந்து விட்டது. ஏன் அப்போ நீங்க எல்லா கட்சி தலைவர்களும் கேட்கிறப்ப உங்க மனசுல என்னதான் நினைச்சிருக்கீங்க? எங்க ஐயா அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த மதத்திற்கும் எந்த சமுதாயத்திற்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல் குரல் கொடுக்கிறப்ப எங்களுடைய ஐயா அவர்கள் தானே. அது நாடார் சமுதாயத்திற்கு பிரச்சனைனா முதல் குரல் கொடுப்பது ஐயா அவர்கள் தான். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு முதல் பிரச்சனைனா முதல் குரல் கொடுப்பது ஐயா அவர்கள் தான். அது அருந்ததியர் சமுதாயத்திற்காக, தேவேந்திர குல சமுதாயத்திற்கு எத்தனை பிரச்சனைகள் இங்கிருந்து தண்டியாரத்திலிருந்து ஓடி ஓடி அங்கு எத்தனை முறை சென்று போராட்டம் செய்து, இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைனா கோயம்புத்தூர் கோட்டைமேட்டில அங்க போய் அந்த செக் போஸ்ட் உடைத்து எறிந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தானே. ஏன் ரத்து பண்ணாங்களே? ஏன் ஒரு கட்சியை விட்டுடுங்க, ஏதாவது ஒரு அமைப்பு தலைவர், எத்தனையோ தலைவர் இருக்காங்களே. ஏன் நான் தான் தந்தை பெரியாரின் வாரிசுன்னு ஒருத்தர் வாயக்கீழே பேசிட்டு இருப்பாரு, ஒருத்தர் கருப்பு துண்டு போட்டுக்கிட்டு கருப்பு சட்டை, எங்க போச்சு உங்க வாய்? கொடுத்ததுக்கும் வாய் திறக்கல, ரத்து பண்ணதுக்கும் வாய் திறக்கல. அப்ப எனக்கு உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் யா கேக்குறேன் நான்? இனி சமூக நீதி பத்தி நீங்களா பேசாதீங்க. பேசுகின்ற தகுதி ஒரே ஒரு நபர், நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான் மட்டும் இருக்கிறது. அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டம் செய்து முதல் சொன்னது ஐயா, இன்னைக்கு கிடைச்சிருக்குது. இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னது மருத்துவர் ஐயா, இன்னைக்கு கிடைச்சிருக்குது. இந்தியாவில 27 விழுக்காடு இதர பிற்படுத்த மக்களுக்கு கல்வியிலே கொடுக்க வேண்டும் என்று போராடி சோனியா காந்தி அம்மையாரை வலியுறுத்தி சண்டை போட்டு வலியுறுத்தி செய்ய வைத்ததே மருத்துவர் ஐயா அவர்கள் தான். சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய மருத்துவ படிப்பிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஐயா அவர்கள் என்னை சொல்லி எப்படி என்ன பண்றியோ தெரியாது, இந்தியாவிலே மருத்துவ படிப்பிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தாக வேண்டும் என்று கட்டளையிட்ட பிறகு கையெழுத்து போட்ட வேண்டிய இந்த அன்புமணி ராமதாஸ் தானே. ஏன் அப்போ என்ன போச்சு? 36 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து தலைவர்கள் எல்லாம் சென்னையிலே பூட்டா சிங், முன்னாள் SC ST சேர்மன், அவர் தலைவர், அவர் தலைமையிலே 36 தாழ்த்தப்பட்ட தலைவர்கள், அது திருமாவளவரும் சரி, ஜெயக்குமாரும் சரி, தமிழரசி எல்லாம் வந்தாங்க.
கிருஷ்ணசாமியிலிருந்து எல்லா தலைவர்கள் மேடையில் வந்து எனக்கு பாராட்டு விழா மாலையை போட்டாங்க, ஒரு பட்டத்தை கொடுத்தாங்களே எனக்கு எதுக்கு? அதெல்லாம் ஐயாவுக்கு சேரணும். அதெல்லாம் ஏ தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்திய அளவிலே சமூக நீதிக்காக உழைக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். இப்படி எல்லா தகுதியில் உள்ள கட்சி நம் கட்சி. ஆனால் 32 ஆண்டுகள் தொடங்கி 32 ஆண்டுகள் நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை. வலிக்குது. திமுக தொடங்கி 18 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்தார்கள். 49 தொடங்கினாங்க, 67 ஆட்சிக்கு வராங்க. அண்ணா திமுக 72 தொடங்கிச்சு, 77 ஆட்சிக்கு வருது 5 வருஷத்தில். நம்ம 32 வருஷமா கட்சியை தொடங்கி மிக சிறந்த முறையில் ஐயா நம்மை வழி நடத்தி கொண்டு எத்தனையோ சாதனைகள் செய்து எத்தனையோ போராட்டங்கள் செய்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தியாவுக்கே பல சாதனைகள் செய்திருக்கின்றோம். இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த சாதனையில் 6 பக்கம் இன்னும் எவ்வளவு இருக்கு சுருக்கியாச்சு. ஒவ்வொரு துறையிலும் நாம் சொன்னதைத்தான் இப்ப இருக்கின்ற ஆளுங்கட்சியும் சரி, இதற்கு முன்பு ஆண்ட கட்சியும் மாத்தி மாத்தி ஆட்சியில் இருக்கின்றவர்கள் நாம் சொன்னதை ஐயா சொன்னதைத்தான் செய்து வருகிறார்கள். ஆனா நமக்கு என்ன ஆசை? அந்த கையெழுத்து நாம போடணும். இந்த கையெழுத்தை யாரையோ போடுறாங்க, அவங்களுக்கு தெரியல, அதோட நன்மைகளை பத்தி தெரியல. ஆனா நம்மிடம் ஆட்சி இருந்தால் அதுல எவ்வளவு செய்யலாம். மைக்ரோ பிளானிங், இவங்க ரெண்டு பேருக்கும் மேக்ரோ பிளானிங் கூட தெரியாது. நமக்கு மைக்ரோ பிளான், என்னென்ன மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை, எந்தெந்த ஒன்றியத்தில் என்ன செய்யணும். தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இந்த பகுதியில் இந்த ஒன்றியத்தில் இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, அதற்கு என்ன தீர்வு என்று தெரிந்த கட்சி தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். எத்தனையோ தலைவர்கள் பிரச்சனை பத்தி பேசுவாங்க, இது பிரச்சனைங்க, இது பிரச்சனைங்க, இது போராட்டம், அதுக்கு என்ன செய்யணும்னா எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு தெரியும் ஐயா, எங்ககிட்ட கேளுங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு. அது எந்த பிரச்சனைனாலும் சரி, விவசாய பிரச்சனையா, கல்வி பிரச்சனையா, சுகாதார பிரச்சனையா, வேலை வாய்ப்பா, சுற்றுச்சூழல் பிரச்சனையா, நிர்வாக பிரச்சனையா, எந்த பிரச்சனை, சமூக நீதியா, அது எப்படி செய்யணும், அந்த பிரச்சனை எப்படி மேற்கொள்ள வேண்டும். தெளிவான சிந்தனைகள், செயல் திட்டங்கள் ஐயாவிடம் இருக்கிறது, நம்மிடம் இருக்கிறது. அதனால்தான் இந்த செய்தியை தமிழ்நாடு மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள். நிச்சயமாக நம் மக்கள் நம் மீது நம்பிக்கை வைப்பார்கள். 2016 ஒரு தொடக்கத்தை ஐயா அவர்கள் உருவாக்கினார்கள். அத்தனை தொகுதியிலும் நாம் போட்டியிட்டோம், மிகச்சிறந்த பிரச்சாரத்தை செய்தோம். மாற்றம், முன்னேற்றம் என்ற முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் ஒழித்தது. ஆனாலும் அன்று மக்கள் நம் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அப்பொழுது கலைஞர் அவர்கள் ஒரு பக்கம், ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம், இந்த இரண்டு தலைவர்களை எதிர்த்து போட்டியிட்டோம். பணபலம் அன்று வென்றது. அதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவன் வந்தான், நல்லதுதான் சொன்னான், ஆனாலும் ஓட்டு போடல. நிச்சயமா ஒரு முறை ஓட்டு போடணும். அந்த மன, அந்த எண்ணம் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை மக்களுடைய மனதில் இருக்கிறது. அந்த எண்ணத்தை தட்டி எழுப்புங்கள், மீண்டும் தட்டி எழுப்புங்கள். என்னுடைய தம்பிகளே, என்னுடைய அண்ணன்களே, என்னுடைய சகோதரிகளே, தயாராகுங்கள். அதற்கு அடித்தளம் தான் 2022. ஐயா சொன்னார், தேனீக்கள் போன்று, எறும்புக்கள் போன்று, கரையான் போன்று, இப்படியெல்லாம் இவர்கள் சுறுசுறுப்பாக லட்சக்கணக்கிலே இருப்பார்கள். தேனினால் லட்சக்கணக்கு, கரையான்கள் லட்சக்கணக்கு, எறும்புனால் லட்சக்கணக்கு. அதே போன்ற என்னுடைய தம்பிகள், லட்சக்கணக்கான தம்பிகள் தமிழ்நாட்டிலே சுறுசுறுப்பாக இறங்குங்கள், செல்லுங்கள், கிராமத்துக்கு செல்லுங்கள். உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம். சட்டமன்ற தேர்தல், இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல்
வெற்றி பெற முடியவில்லை. ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது வெற்றி கிடையாது. அதில் ஒரு ஐந்து மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் 700 வாக்கு, 500 வாக்கு, 1000 வாக்கு, 1200. ஆனால் நான் 10 தொகுதியை வெற்றி பெற்றிருந்தாலும் அப்பையும் எனக்கு திருப்தி இல்லை. 23ல் குறைந்தது 20 வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் ஒரு காலம் வரும், 2016ல் நாம் ஆள வேண்டும் என்று வாக்குகளை கேட்டோம். ஆனால் 2019 2021ல் அவர் ஆள வேண்டும் என்று வாக்குகளை கேட்டோம். இனி வரும் காலத்தில் நாம் ஆள வேண்டும் என்று வாக்குகள் மட்டும்தான் நாம் கேட்போம். இந்த நம்பிக்கை உங்கள் மனதிலே இருக்க வேண்டும். முதலில் ஏற்ற வேண்டும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே என்னென்னமோ நடந்தது, நாம் சமரசம் எதற்கு? 10.5 விழுக்காடு, 42 ஆண்டு கால உழைப்பு, எத்தனை உயிர் தியாகம், அதற்காக சமரசம், 23 சீட்டு. அப்படியா நம்ம கட்சி இருக்கு? ஆனாலும் 42 ஆண்டு காலம் உழைப்பு, உங்களுடைய உழைப்பு, ஐயாவுடைய உழைப்பு, தியாகம், பரவாயில்லை. அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலில் ஐயா அவர்கள் தனியாக போட்டியிட வேண்டும். அதற்கு முக்கிய காரணம், கடந்த உள்ளாட்சி ஊரக தேர்தலில் நடந்ததெல்லாம் பார்த்தா அவங்க கிட்ட பேசி தலைவருக்கு தெரியும், மணி கணக்கில் பேசி, குழு குழுவா பேசி 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 ஒன்றும் நடக்கல. 22 கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், அதுக்கு நம்ம கொடுத்தது 4, எங்க நம்ம பகுதியில் அந்த 4ல அவங்க போட்டி வேட்பாளர் போட்டுடுவாங்க. முடிச்சு முடிஞ்சு போச்சு, ஒன்று கூட ஜெயிக்கல. அதனால்தான் ஐயா சொன்னார், ஐயா பொதுவாக தான் சொன்னார், கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கவில்லை என்று பொதுவாக தான் சொன்னார். எந்த கட்சியும் சார்ந்துலாம் சொல்லலை ஐயா, பொதுவாக சொன்னார். அதற்கு ஒரு விமர்சனம், அதற்கு ஒரு விமர்சனம் தேவையா? உண்மையை தானே சொன்னார் ஐயா. உள்ளாட்சி தேர்தலில் நடந்தது உண்மையை தானே சொன்னார். சட்டமன்ற தேர்தலிலையும் ஒரு சில பகுதியில் நல்லா வேலை செஞ்சாங்க, சிலதில் சுமாராக வேலை செஞ்சாங்க, சிலதில் வேலை செய்யலை. கூட்டணி என்றால் நாம் 5 வெற்றி, அவர்கள் அதன் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது, அவர்களுடைய வெற்றியில் நம்முடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இதுதான் கூட்டணி. ஒரு சாதாரண கருத்து தான் ஐயா சொன்னாங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்து சொல்றார், இவங்க மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அப்படி மாறி உங்க கூட நாங்க 2019ல் வரலன்னா நீங்க முதலமைச்சரா இருந்திருக்க மாட்டீங்க. அன்னைக்கே போயிட்டு இருக்கோம். அது எதார்த்த கருத்து, எல்லாம் ஏத்துப்பாங்க. அதனால ஆனா எடப்பாடி பழனிசாமி மீது எனக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கிறது. காரணம், 10.5 விழுக்காடு, எவ்வளோ எதிர்ப்புகளை மீறி அதை கொடுத்தார். அவங்க கட்சியில் எதிர்ப்புகளாக இருந்தது, ஆனாலும் அதை மீறி அவர் நடைமுறை சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அது மட்டுமில்லை, கடந்த 4 ஆண்டு காலம் எளிய ஒரு முதலமைச்சராக தமிழ்நாடு நல்லது செஞ்சார். அவர் மீது நிச்சயமாக எனக்கு என்றைக்குமே மரியாதை இருக்கிறது. அந்த 10.5 நன்றி கடன் நிச்சயமாக என்றைக்கும் இருக்கும். அரசியல் வேறு, நிர்வாகம் வேறு, அரசியல் வேறு. தமிழக அரசினுடைய கடமை அது ஒவ்வொன்றுமாக ஆய்வு நடத்தி எந்தெந்த பகுதியில் எந்தெந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் அவள் முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கம்தான். இந்த பாலு, இந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது எனக்கு, ஐயோ
என்னன்னா அது அது விமர்சனமும் செய்யக்கூடாதான். எப்படி செய்ய முடியாம இருக்கு? ஒரு தப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பு என்ன சொல்றாங்க? 7 பாயிண்ட் சொல்றாங்க. அதுல 7 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் என்ன சொல்றாங்க? டேட்டா கிடையாதான், இல்ல புள்ளி விவரங்கள் கிடையாதான். இவ்வளோ புள்ளி விவரம் கொடுத்தோம் நீதிமன்றத்தில், இவ்வளோ புள்ளி விவரங்கள் கொடுத்தோம். எங்க என்னையில இருந்து 1956ல இருந்து புள்ளி விவரம், 1969 சட்டநாதன் குழு ஆணையம், சட்டநாதன் ஆணையம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், 1984 அம்பாசங்கர் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், 2009-2010 ஜனார்தனம் நீதியரசர் அவருடைய கமிஷன், 2020 நீதியரசர் தணிக்காச்சலம், 5 குழுக்கள் ஆணையங்கள், இவ்வளோ புள்ளி விவரங்கள். தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது எல்லாமே சட்டநாதன் கமிஷன்ல என்ன சொல்றாங்க? 69-70 சொல்றாரு, வன்னிய சமுதாயமும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒரே நிலையில் இருக்கிறாங்க. இதை விட நினையா வேணும் உங்களுக்கு? ஒரு அரசினுடைய கடமை, தமிழ்நாடு மொத்தம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய சமுதாயங்கள் எந்தெந்த சமுதாயம், வன்னியர் மட்டும் இல்லை வேற யார் யார் பின்தங்கி இருக்கிறாங்க, யாதவர்களா, விஸ்வகர்மர்களா, மீனவர்களா, எந்த சமுதாயம் இருக்கிறார்களோ அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவது, அதற்கு திட்டம் வகுப்பது, அதானே சரியான நிர்வாகம். நீதிமன்றம் சொல்லுது தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் கிடையாதான் இது போன்ற இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக. அப்புறம் வேற யாருக்கு அதிகாரம் கிடைக்கும்? ஜப்பான்ல போய் கேட்க முடியும். அது மட்டும் இல்ல, அது 102 அமெண்ட்மெண்ட், 105 அமெண்ட்மெண்ட் நடுவுல வந்துருச்சான். சப்ப காரணம் நான் சொல்றேன், இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்தக்கூடாது. நான் நீதித்துறைக்கு சொல்ல, உங்ககிட்ட சொல்றேன் நான். ஏன்னா இன்னும் நான் மோசமா பேசுவேன், டீசெண்டா பேசுறேன். அவ்வளோ வலிக்குது, அவ்வளோ கொதிக்குது. 42 வருஷமா போராடணும் ஐயா, கொஞ்சமா வலிக்கு எங்களுக்கு. ஆனா நான் சொல்லிட்டேன், விட போறது கிடையாது, நமக்கு கிடைத்தே தீரும், விட போறது கிடையாது. நடந்து முடிஞ்சது. அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. உள்ளாட்சி தேர்தல் இல்ல, எப்பயும் போல பாட்டாளி மல் கட்சி 3வது இடத்துல பிடிச்சது. என்ன 3வது இடத்துல பிடிச்சது? 3வது இடத்துல பிடிச்சது. அது கேட்டு கேட்டு ஐயாக்கெல்லாம் இப்போ அது கோபமே வந்துடுச்சு. 3வது இடத்து, 32 வருஷமாச்சு கட்சி ஆரம்பிச்சு, நீங்க 3வது இடத்துல பிடிச்சது. ஆனா ஒண்ணு, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 2வது இடத்தை பிடித்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போட்டி திமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் போட்டி. ஏன் இது மத்த மாவட்டத்தில் முடியாதா என்ன? நிச்சயமா முடியும், நம்மால் முடியும். ஏன்னா இப்ப மறுசீரமைப்பு இறங்கிட்டோம், இன்னும் நடக்குது. இப்ப இந்த 2002 பாருங்க, புதிய பாட்டாளி மக்கள் கட்சியை மக்கள் பார்க்க போகின்றார்கள் 2022. அது நிச்சயமா நடக்கும். ஏன்னா டைம் வாட்ச் இல்லை, ஒன்றாயிடுச்சா ஐயா பேசணும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, தமிழ்நாட்டில் அரசியல் களம் நல்லா இருக்குன்னு. திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க மக்கள். நீங்க பாத்தீங்கன்னா 1971 அப்ப தேர்தல் வந்து கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். வெற்றி பெறப்போ அண்ணா அவர்கள் முதலமைச்சர், அவர் தலைமையில் தான் வெற்றி பெற்றாங்க 67. பிறகு 69 அண்ணா அவர்கள் இறந்து விடுகிறார், கலைஞர் அவர்கள் முதலமைச்சர். 71 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ரெண்டாக பிரிஞ்சிடுச்சு, காமராஜ் தலைமையில் ஒன்றும், இந்திரா காந்தி தலைமையில் ஒன்றும். கலைஞர் அவர்கள் 72 தான் தேர்தல் வரணும், ஆனால் 71 தேர்தல் வச்சுட்டாங்க, நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல். அப்போது இந்திரா காங்கிரஸ்
தலைமையில் கூட்டணியில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது 71ல். அதுதான் கடைசி. அதன் பிறகு ஒரு முறை கூட தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தது கிடையாது. இந்த ஐந்தாண்டும் அதே நிலைத்தான். அடுத்தது நிச்சயமாக மக்கள் திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள், நமக்கு தான் கொடுக்க இருக்கின்றார்கள். நான் மீண்டும் சொல்வது, களம் காலியாக இருக்கிறது. இன்னைக்கு எதிர்கட்சி அந்த கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை அடிச்சு கடிச்சு அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், விமர்சனம் பண்ணாலும் அது அவங்க கட்சி பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு நமக்கு மிக சரியான சந்தர்ப்பம் நமக்கு இருக்கிறது, மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. மக்கள் மீது நம்பிக்கையை நாம் பெற வேண்டும். அதற்கு ஐயாவுடைய செயல் திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஏன்னா அடுத்தது நிச்சயமாக நம்பிக்கை, மக்கள் நம்மீதுதான் நம்பிக்கையை வைப்பார்கள். ஸ்டாலின் என்று முதலமைச்சர் அவர்கள் 40 ஆண்டு காலம் உழைத்தார். இன்னைக்கு முதலமைச்சராக வந்துட்டு அவருடைய கனவு முதலமைச்சராக வந்துருச்சு, நிறைவாயிடுச்சு. அடுத்தது யார், அடுத்தது யார் என்று மக்கள் அந்த கேள்வி. அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்று அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் தயாராக இருங்கள். நிச்சயமாக நாம் வருவோம், வர இருக்கின்றோம். ஏன்னா நம்மகிட்ட எல்லா தகுதிகளும் இருக்கிறது, எல்லா திறமையும் இருக்கிறது. செயல் திட்டத்திலிருந்து தொலைநோக்கு பார்வையிலிருந்து எல்லாத்துக்கும் மேல் நம்முடைய தலைவர் மருத்துவர் ஐயா போன்றவர் யாருக்கும் எந்த இது போன்ற தலைவர் இல்லை. அப்படி எல்லாமே நம்மிடம் இருக்கிறது. அந்த ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் இன்னும் வரவில்லை. இந்த ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே 6 பக்க சாதனைகளை நாம் படைத்திருக்கின்றோம். ஆனால் நம்மிடம் ஆட்சியை கொடுத்தால் நினைத்து பாருங்கள். நல்ல காவிரி பாதுகாக்கப்பட்ட மண்டலம் கடலூர் மயிலாடுதுறை, இல்லை 45 கிராமங்கள், இந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டல், அதெல்லாம் ஊர் ஊரா போனோம் நம்ம, அது தடுத்து நிறுத்தியது அதெல்லாம். நாகை மாவட்டத்தில் அதே நிலை தான். வேளாணுக்கு தனி நிதிநிலை அறிக்கை. இவ்வளோ காலமாக 52 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த திராவிட கட்சிகளுக்கு அப்படி இதுவரைக்கும் ஒரு சிந்தனை வந்துச்சா? ஆனால் இந்த சிந்தனை ஐயா அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொடுத்தார்கள். இன்னைக்கு அதை திமுக அரசு கொண்டு வந்து இருக்கிறது. வேளாணுக்கு தனி நிதிநிலை அறிக்கை. ஆனால் இது 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஐயா அவர்கள் சொல்லி ஆண்டுதோறும் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை போட்டுக் கொண்டிருப்பது நாம் தானே. வேளாண் அறிக்கை மட்டுமில்ல, நிழல் நிதிநிலை அறிக்கையும் 20 ஆண்டு காலமாக போட்டு வருகின்றோம். ஏரி குளங்களை ஐயா அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தூர்வாரி மழைநீரை சேகரிக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று காலநிலை மாற்றம் வரும் என்று அன்றைக்கே சொன்னாரே. இன்னைக்கு தானே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க புகையிலையை எதிர்த்து 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஐயா போராடினாரு. இன்னைக்கு அதுக்கப்புறம் நம்ம போய் சட்டம்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்றப்பட்டிருக்கு தமிழ் இந்தியாவில். எத்தனையோ மது நினைச்சு பாருங்க, சகோதரி எல்லாம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெண்கள் படுகின்ற அவல நிலை, ஊர் ஊராக மாவட்டந்தோறமாக மாநாடுகள் நடத்தி போராட்டங்கள் நடத்தி சட்ட போராட்டம் அரசியல் போராட்டம் எத்தனையோ செய்து இன்று தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் நாங்களும் மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற நிலையை உருவாக்கியது யாரு? ஐயா தானே, பாட்டாளி மக்கள் கட்சி தானே. இப்படி எண்ணிலடங்கா போராட்டங்கள், பாலாற்றை காப்போம் என்று 120 கிலோமீட்டர் சைக்கிளிலே ஐயா அவர்கள் மிதித்து 3 நாள் இளவர்கள்லாம் இருக்கிறாப்ல எம்கே முரளி, பவானி ஆற்றை காப்போம் என்று 120 கிலோமீட்டர் சைக்கிளிலே சென்று இன்னைக்கு பாலாத்துல தடுப்பணை கட்டுங்க கட்டுங்க கட்டுங்கன்னு எத்தனை போராட்டம் செஞ்சோம். அதன் பிறகு நானும் சென்றேன், பாலாற்றை காப்போம், காவிரி ஆற்றை காப்போம், தாமிரபரணி ஆற்றை காப்போம், பவானி ஆற்றை காப்போம், உருவலா போய் பிரச்சாரம் பண்ணி தடுப்பணை கட்டுங்கன்னு. இன்னைக்கு பாலாத்துல 3 தடுப்பணைகள் முதல் கட்டமாக,
நம்மகிட்ட ஆட்சி இருந்ததுனா ஒவ்வொரு 5 கிலோமீட்டரலயும் பாலாத்துல தடுப்பணை காவிரி ஆத்துல 5 கிலோமீட்டர்ல வைகை ஆத்துல 5 கிலோமீட்டர்ல தாமிரபரணியில 5 கிலோமீட்டர் நினைச்சு பாருங்க காலநிலை மாற்றம் வேறு மழை கொட்டிச்சுனா ஒரே அப்படியே கொட்டிட்டு போயிடுது ஒரு காலத்துல பருவம் தென்மேற்கு பருவம் வடகிழக்கு பருவம் 45 நாள் பேயும் ஆனா இன்னைக்கு 30 நாள்ல முடிஞ்சிருது அதுல ரெண்டு நாள்ல அப்படியே கொட்டிட்டு போயிடுது தடுப்பணை இருந்ததுன்னா அந்த தண்ணி தான் கொஞ்சம் தேங்கி இருக்கு இல்லனா கடல்ல அப்படியே போயிடுது தான தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு சிந்தனை நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம பேசினதுக்கு பிறகுதான் இவங்களுக்கு அது என்னன்னே புரியுது இன்னும் புரியல என்னன்னு தெரிஞ்சிருக்காங்க இன்னும் புரியல நான் சொன்னேன்ல மைக்ரோ பிளானிங் நம்மளால தான் முடியும் நமக்கு தான் தெரியும் அவங்களுக்கு மேக்ரோ பிளானிங் கூட தெரியாது அதனால இதெல்லாம் இன்னும் இவ்வளோ சாதனைகள் சொல்லியிருக்காரு கல்வியில சமச்சீர் கல்வி அந்த பேரை சொன்னதே ஐயா தான் நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணது ஐயா தான் நீட்டை எதிர்த்து முதல் முதல் போராட்டம் பண்ணது ஐயா தானே இப்படி கல்வியில எவ்வளோ செஞ்சிருக்கிறோம் நிர்வாகத்தில் மகளிர் நலன் மதுவிலக்கு புகையிலை எதிர்ப்பு இந்திய அளவில் 108 ஆம்புலன்ஸ் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்திலிருந்து எவ்வளோ நம்ம சொல்லிட்டே போகலாம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறோம் எவ்வளோ திட்டங்கள் கொடுத்துருக்கோம் செயல்படுத்திருக்கிறோம் ரயில்வே துறையும் சுகாதாரத்துறையும் நமக்கு 5 ஆண்டு காலம் தான் கிடைச்சிது அதற்கு முன்பு நம்முடைய ஆக்ஷன் கிங் ஏகே மூர்த்தி இருந்தார் அவர் 1.5 ஆண்டு காலம் தான் இருந்தார் அந்த 1.5 ஆண்டு காலத்தில் அவரும் நம்முடைய அரங்கவேல் 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 1 மீட்டர் கூட மீட்டர் கேஜா இல்லை அத்தனையும் பிராட்கேஜாக மாற்றி சாதனை படைத்திருக்கிறார் அதனால இந்த செய்தி எல்லாம் மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள் சில பேர் எனக்கு பதவி கிடைக்கல அப்படிலாம் பதவி நிச்சயமாக வரும் அந்த நான் அந்த பதவின்னு நான் சொல்ல மாட்டேன் பொறுப்பு பொறுப்பு பதவிக்கும் பொறுப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பதவி ஆசைன்னு சொல்லுவாங்க ஆனால் பொறுப்பு ஆசைன்னு சொல்லுவாங்களா இல்லை அதனால் உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த பொறுப்பை வைத்து பொறுப்பாக நடந்து கொண்டு நேர்மையாக நடந்து கொண்டு எந்த கெட்ட பேரும் வராமல் நீங்கள் மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் அதனால் அதெல்லாம் நீங்கள் ஐயா சொல்கின்ற அத்துணை செயல் திட்டங்களிலும் நீங்கள் செயல்படுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நமக்கு வெற்றி உறுதியாக வரும் உறுதியாக வரும் 2026ல் நாம் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி எல்லார் மனசுலேயும் இருக்கும் கடுமையாக உழைத்தால் உறுதியாக வெற்றி பெறலாம் அந்த நம்பிக்கை 100 இல்லை 101 விழுக்காடு என்னிடம் இருக்கிறது நம்மிடம் இருக்கிறது அதை நீங்களும் நம்பிக்கை நீங்களும் பெற்று நிச்சயமாக அடுத்தது நாம் ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் பெரிய சாதனைகளை நாம் படைத்து ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை நாம் எல்லோரும் முன்னேற்றுவோம் வருகின்ற ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் பிறகு தை வாழ்த்து தை திங்கள் வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து அதுலேயும் ஒரு குழப்பம் இருக்குது நம்மை பொறுத்த வரைக்கும் தை மாதம்தான் தமிழ் புத்தாண்டு இதுக்கு முன்பு அதிமுக ஆட்சியிலே குழப்பம் இப்பயும் ஒரு குழப்பம் அந்த குழப்பம் ஒன்றும் போக்கலை அதனால் நம்ம தெளிவாக இருக்கிறோம் நம்ம தெளிவாக இருக்கிறோம் அதில் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தினாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிச்சயமாக 2022 வெற்றி ஆண்டு அதை நாம் நிச்சயமாக புதிய பாட்டாளி மக்கள் கட்சி ஆண்டாக நாம் அதை கொண்டாடுவோம் அதே நேரத்தில் இந்த கரோனா தொற்று இப்போ இந்த ஒமைக்ரான் வேகமாக பரவிட்டு வருது அது வந்து டெல்டா விட டெல்டா அந்த வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த டெல்டா வேரியண்ட்டை விட ஒமைக்ரான் வேரியண்ட் வந்து 10 மடங்கு வேகமாக பரவுது ஆனால் அந்தளவுக்கு வீரியம் கிடையாது ஆனால் 10 மடங்கு அதிகமாக சாதாரணமாக பரவிட்டு இருக்கு ரொம்ப 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 பாதுகாப்பு நீங்கள் எடுக்கணும் மாஸ்க்கு அவசியம் அணியுங்கள் நீங்கள் அப்பப்போ கையெல்லாம் சானிடைசர் வச்சு பண்ணுங்கள் சோஷியல் டிஸ்டன்சிங் ரொம்ப நெருங்கிய ஆனால் இந்த பொதுக்குழுவே வந்து இங்கே நடத்தணுமா இல்லையான்னு ஐயனா ஐயாவுக்கு இல்லை நமக்கெல்லாம் ஒரு கேள்வி ஏன்னா இந்த ஒமைக்ரான் இந்த டெல்டா இந்த கோவல் புரோட்டோக்கால் எல்லாம் இருக்குது அது ஆனாலும் 2 வருஷம் ஆச்சு எல்லாம் உங்களை நேரில் சந்தித்து பார்த்து அந்த ஏக்கம் இன்றைக்கி ஓரளவுக்கு தணிந்து இருக்கிறது இன்றைக்கி நிச்சயமாக பொங்கல் முடித்த உடனே நம்ம வேகமாக நம்ம களத்தில் இறங்கி அதுக்கப்புறம் இந்த அதுக்குள்ளே இந்த ஒமைக்ரான் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் நான் நினைக்க பார்க்குறேன் நான் எல்லாத்துக்கும் முக்கியம் எனக்கு உங்களுடைய உயிர் பாதுகாப்பு உங்களுடைய உடல் நலம் நல்லா இருக்கணும் அதுதான் என்னுடைய முதன்மை கடமை அதில் நீங்கள் நல்லா இருக்கணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நல்ல
உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். இந்த பொதுக்குழுவை சென்னையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆக்ஷன் கிங் ஏகே மூர்த்தி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து இந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கின்றேன்.